வணக்கம், இது உங்கள் தமிழ் செடுப்பங்கரை. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக காஞ்ச இறால் இட்லி பொடி எப்படி செய்யலாம்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி தோசை சாதத்துக்கு வந்துட்டு சைட் டிஷ்ஷாக செம்மையாக இருக்கும். இது இந்த காஞ்ச இறாலை வந்துட்டு சென்ன குனியலுன்னு சொல்லுவாங்க. இந்த காஞ்ச இறாலை ஒரு ரஃபாக வந்துட்டு நீங்கள் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய பெரிய தூசி, கண்ணுக்கு தெரிகிற தூசி இருந்ததுனாக்கா அந்த மரத்தில் கொட்டி அந்த பெரிய தூசியெலாம் இருந்ததுனா எடுத்துகிட்டு ஒரு ரஃபாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம இப்போ வந்துட்டு ஒரு எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதில் நம்ம வறுக்க வறுக்க என்ன ஆகும்னாக்கா இதில் இருக்கக்கூடிய மண், தூசி, கண்ணுக்கு தெரியாத தூசியெல்லாம் வந்துடும். இது நல்லா வறுத்ததுக்கப்புறம், நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை வந்துட்டு திரும்ப முடத்தால் வந்துட்டு சுத்தம் பண்ணி, முடத்தில் புடச்சி சுத்தம் பண்ணி நம்ம இதை எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் தேவையில்லை, வெறும் எண்ணெய் சட்டியில் நம்ம இதை வறுத்துக்கலாம். இது நம்ம நல்லா வறுத்தோம்னாக்கா வந்து கலர் வந்துட்டு நல்லா சேஞ்ச் ஆகி வரும். இது அதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை நல்ல ஒரு வாசனையோட இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும். இப்படி நம்ம வறுக்க வறுக்க என்ன ஆகும்னாக்கா இதில் இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்கு தெரியாத தூசி, மண், இதெல்லாம் வந்துட்டு கீழே வந்துட்டு உங்களுக்கு அப்படியே கொட்டிடும். நம்ம அதுக்கப்புறம் புடச்சி சுத்தம் பண்ணிக்கலாம். இதை ரொம்ப ரொம்ப நேரம் வந்துட்டு வறுக்க தேவையில்லை. இதை இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இது சின்ன ரால் சின்ன குனிங்கிறதுனால ஈஸியாக இது வந்துட்டு உங்களுக்கு வறுபட்டுடும். ஸோ இந்த அளவுக்கு இது வந்து வறுத்தா போதும். இதை நம்ம வந்துட்டு ஒரு அகலமான ஒரு தட்டில் பிளேட்டில் வந்துட்டு மாற்றிட்டு இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு ஆற வச்சிடலாம். இந்த வறுத்த சின்ன குனியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம இதில் இந்த டஸ்ட்டெலாம் நம்ம வந்துட்டு வறுத்தோடனே வந்துருச்சு பாருங்கள், தெரியுதுங்களா? இதை மாதிரி வந்துட்டு இதை நம்ம வறுக்க வறுக்க என்ன ஆகும்னாக்கா இந்த மண் தூசெல்லாம் வந்துட்டு இதில் வந்துடும். இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் ஆற போட்டு திரும்ப வந்து முடத்தால் இதை புடச்சி நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆறட்டும். இப்போ நம்ம அதே எண்ணெய் சட்டியை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் ஏற்கனவே நம்ம இறால் வறுத்ததுனால அதில் மண் தூசெலாம் இருக்கும். ஸோ அதே எண்ணெய் சட்டி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/4 கப்பு வந்துட்டு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். இதையும் நம்ம லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும், ரொம்ப ரோஸ்ட் பண்ணால் தேவையில்லை. இது நல்லா ஜஸ்ட் வந்துட்டு நல்லா அந்த பொட்டுக்கடலை சூடேற அளவுக்கு வந்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா வகையான சாதத்துக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு இதை நம்ம சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றி நம்ம இந்த இட்லி பொடிக்கு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இதுக்கு எண்ணெய்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை. சும்மாவே தொட்டுட்டு சாப்பிட்லாம். சும்மா தொட்டுட்டு சாப்பிட்டா தான் இதோட ரியல் டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றினீங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்துட்டு மாறிடும். சும்மாவே தொட்டு சாப்பிட்றதுக்கு இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஸோ நம்ம பொட்டுக்கடலையை ஜஸ்ட்டு வந்துட்டு சூடு பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம இதை வந்து சூடு பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த வறுத்த பொட்டுக்கடலையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுவும் வந்துட்டு லைட்டாக ஆறட்டும் உங்களுக்கு. நான் காரத்துக்கு வந்துட்டு ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். எப்பயுமே வந்து இந்த காஞ்ச மிளகாய் நீங்கள் வாங்கினீங்கனாங்க அதை நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம டைரெக்டாக நம்ம மிளகாய் சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த மிளகாய் வந்துட்டு எங்கே காய வைக்கிறாங்க, எப்படி பேக்கிங் பண்ணி வருது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஸோ அதனால் ஒரு நல்ல க்ளீன் கிளாத்தில் வந்துட்டு இந்த மிளகாவை வந்துட்டு நீங்கள் தொடச்சிட்டிங்கனாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு க்ளீனான மிளகாய் கிடைக்கும். இதை எப்பயுமே வந்துட்டு நீங்கள் காய வச்சு வச்சு எடுத்து வச்சிட்டிங்கனாக்கா அந்த மிளகாய் வந்துட்டு வீணாக போகாது. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு முறியணும் உங்களுக்கு மிளகாய். இது மாதிரி உடையிற அளவுக்கு வந்துட்டு இதை காய வச்சு வச்சுட்டிங்கன்னா அந்த மிளகாய் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது நல்லா காஞ்சிருக்கிறதுனால இதை வந்துட்டு நம்ம வறுத்துக்க வந்துட்டு தேவையில்லை. இதை நம்ம நேரடியாகவே நம்ம இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு இதை நம்ம ஒரு முடத்தில் கொட்டி நம்ம க்ளீன் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த கருவாட்டில் வந்துட்டு உப்புலாம் எதுவும் சேர்த்துருக்க மாட்டாங்க இந்த காஞ்சிறாலில் வந்துட்டு. அதனால் நம்ம திட்டமாகவே வந்துட்டு இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த காஞ்ச மிளகாய், பொட்டுக்கடலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம்.
இந்த பொடிக்கு தேவையான உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் பொடியாக நம்ம இடிச்சுக்கலாம். இந்த பொடியை வந்து கொரகொரப்பாலாம் அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி நைஸாக தான் இந்த பொடி வந்துட்டு இடிக்கணும். அப்போ தான் இந்த பொடி வந்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு வேறு ஒரு பவுலுக்கு வந்துட்டு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நம்மளுடைய ரொம்பவே சுவையான காஞ்ச எரா இட்லி பொடி ரெடி ஆகிட்டு இட்லி தோசை சாதத்துக்கு சைடிஷாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பொறுமையாக பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.